ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய தோட்டம் வீடியோவில் நம்ம ஒரு வித்தியாசமான சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்குறீங்களா? ஒத்த செம்பருத்தி, அதாவது நாட்டு செம்பருத்தியை வச்சியும் நீல கலர் சங்குப்பூ இருக்கு இல்லைங்களா, அதை வச்சியும் தோசை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒத்த செம்பருத்தியில் உடல் வெப்பநிலையை சீராக வச்சுக்கிறது, தலைமுடி பிரச்சனையை தீர்க்கிறது அப்படின்ட்டு எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம நீல சங்குப்பூலையும், நீல சங்குப்பூவில் எப்படி டீ போடுறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அந்த லிங்க்கை போய் பாருங்கள். இந்த நீல கலர் சங்குப்பூவில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் நான் அந்த வீடியோலேயே கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ நம்மளுடைய இனிய மாடி தோட்டத்திலிருந்து சூப்பராக செம்பருத்தியும் சங்குப்பூக்களையும் பறிச்சாச்சு பாருங்கள். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. பறிச்சுட்டு வந்த செம்பருத்திகளை மகரந்தத்தை மட்டும் நீக்கிட்டு அந்த பெட்டல்ஸை மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் அலசி மிக்சியில் நல்லா ஓட்டி எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். அரைச்ச அந்த செம்பருத்தி விழுதை நம்ம இட்லி மாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபில்டரெல்லாம் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லைங்க, பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கணும். பார்க்குறதுக்கே எவ்வளோ பிங்கிஷாக சூப்பராக இருக்குது மாவு. இதே போலவே நம்ம சங்குப்பூக்களையும் நல்லா அலசிட்டு அரைச்சி அதுக்கப்புறம் இட்லி மாவு கூடவே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம கலக்கும் பொழுது அந்த ப்ளூயிஷ் கலர் எப்படி மாறுது இட்லி மாவோட. அவ்வளோதாங்க நம்மளுடைய மாவு ரெடி. இதை கலந்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப ஊற வைக்கணும் அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, உடனே நம்ம தோசை வாத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செம்பருத்தி தோசையை ஊற்றி பார்க்கலாம். பாருங்கள் எப்பயும் போலயே தான் வரும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்மளுடைய சங்குப்பூ தோசை ப்ளூ கலரில் சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய ரெகுலர் தோசை மாதிரியே நல்ல முறுவலாக கிடைக்குங்க. இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லான தோசைகளை பார்க்கும்பொழுது குழந்தைங்களுக்கு என்னங்க, பெரியவங்களுக்கே சாப்பிட்ணுன்ட்டு தோணும். நம்ம ரெகுலராக குழந்தைங்களுக்கு பீட்ரூட் தோசை, புதினா தோசை அந்த மாதிரி தான் கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான தோசையை பார்த்தாங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே சங்குப்பூவும் சரி செம்பருத்தியும் சரி இருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.